தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழடு முன் தோன்றிய தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். என் பெயர் கருவிஷார். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மழையேறிவிட்டது. இன்று பெண்கள் ஆகாய விமானம் முதல் ஆட்டோ ஓட்டுநர் வரை அனைத்து துறையிலும் சிறந்து விளங்குகின்றனர். எட்டு மறைவினர் நானிற்கிங்கே பெண் இழைப்புள்ளே காண் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு இணங்க இன்று பெண்கள் எல்லா துறையிலும் புதுமை படைத்து வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மாயினும் கவிமணி தேசிக விநாயகத்தின் வரிகள் போதுமே பெண்களின் சிறப்பினை விளக்குவதற்கு. பெண் என்பவள் யார்? மென்மையானவள், அழகானவள், அடக்கமானவள் என்றெல்லாம் கவிஞர்கள் வர்ணித்துக் கொள்வார்கள். ஆனால் பெண் என்பவள் அழகினும் பிம்பத்தை தாண்டி இச்சமூகத்தை அழகாக மாற்றுபவள். முன்பொரு காலத்தில் பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்ந்தனர். இதனால் பெண்ணுக்கென பல விதிமுறைகள், அடக்குமுறைகள், கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. பெண்ணின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றியதில் பாரதிக்கு பெரும் பங்குண்டு. இன்று படித்த பெண்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர். பட்டணங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணன் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறைவினர் நானிற்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையின் சென்னி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் எனும் பாரதியின் வரிகள் பெரும்பாலும் நனவாயிற்று. பெண்ணின் பெருந்தக்க யாவுல எனும் வள்ளுவனின் கருத்து என்றைக்கும் போற்றத்தக்கது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாள். நம்மை பெற்றெடுத்தவள் ஒரு பெண், நமக்கு அடுத்த சந்ததியை பெற்று கொடுப்பவள் ஒரு பெண், சகோதரியாக நல்ல உறவாக இருப்பவள் ஒரு பெண். இப்படி பெண்கள் அனைவர் வாழ்விலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஒரு பெண் திருமணமாகி முற்றிலும் புதிய ஒரு இடத்திற்கு சென்று அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைப்பு செய்து கொள்வதற்கு செய்யும் தியாகங்கள் பல. பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் மறந்து புகுந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளும் பெண்ணினம் போற்றுதலுக்கு உரியது. அண்ணன் காந்தியடிகள், நம் நாட்டில் என்றைக்கு தங்க நகைகள் அணிந்த ஒரு இளம்பெண் நள்ளிரவில் பயமின்றி நடந்து செல்ல முடிகிறதோ அன்றே நாம் முழுமையாக சுதந்திரம் அடைந்ததாக கூறினார். அப்படி பார்த்தால் இன்னும் நாம் சுதந்திரம் அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வரதட்சணை கேட்பதும் குற்றம், தருவதும் குற்றம் என சட்டம் கூறினாலும் வரதட்சணை நகை சீர் என கேட்டு வாங்குவது இன்னும் மாறவில்லையே. இவை பெண்களை இழிவுபடுத்தும் செயலே ஆகும். மேலும் இன்றைய சூழலில் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பெண்களால் எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பெண் என்பவள் அன்னபூரணியாக இருந்து உணவும் தருவாள், தேவைப்பட்டால் காளியாக மாறி உயிரையும் எடுப்பாள். என்னதான் பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டாலும் நாட்டை ஆட்சி செய்ய ஒரு மன்னன் இருந்தாலும் ஒரு வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண் தான் வேண்டும் என்பது எவராலும் மறக்க முடியாத உண்மையாகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.